வணக்கம், வெல்கம் பேக் பிக் பாஸ் அல்டிமேட் தமிழ். இன்னைக்கு 6th February. ஸோ இன்னைக்கு எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து ஈவினிங் 6:30 பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருந்தது. கமல்ஹாசன் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் வந்து எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக சூப்பராக இருந்தார். அவரோட காஸ்ட்யூம், அவருக்கு ஆஸ் யூஷுவல் எப்போவும் அவருக்கு காஸ்ட்யூமுக்கு குறையே இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அவர் காஃபியோடு வந்திருந்தார் அந்த டேபிள்லாம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அகம் டிவி வெளியே அகத்துக்குள் போனதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இது வந்து ரூம் சர்வீஸ், அதுக்கப்புறம் பேசுகிறாங்க என்னது காஃபி இது அந்த ப்ராப்ளம்லாம் வனிதா கிட்ட பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ரூம் சர்வீஸ் கிடையாது, இது வந்து பிக் பாஸ் அப்படின்ட்டு சூப்பராக இருந்தது. அதை சொன்னது அவங்க ரூம் சர்வீஸ் மாதிரி தான் பண்ணாங்க. எனக்கு காஃபி வேணும், ப்ரொட்டஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நிரூப் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணால் கிடச்சிடும் நினச்சாங்க சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஷாரிக் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க கேட்டோன்னே ஏதோ ரொம்ப நாள் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறாராம் ஷாரிக்கு, 50 days ஆன மாதிரி ஃபீலில் இருக்காராம். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் அவருக்கு வந்து 50 days இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு இது அப்படின்ட்டு, இதே வேறு யாராவது பண்ணியிருந்தா நீங்கள் எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு ஸ்னேகம் கிடைக்கிறாரு. கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் ரியாக்ட் பண்ணியிருப்போம். அக்கா கிட்ட எல்லாத்துக்கும் பயம் இருக்குன்னு, அவருக்கு பயம் இருக்குதுங்கிறத சொல்லியிருந்துருக்கலாம். எல்லாத்துக்கும் பயம் இருக்குதுன்னு எதுக்கு சொன்னாருன்னு தெரியல. தாமரை அந்த இடத்துல எனக்கெல்லாம் பயம் கிடையாது உங்களை பார்த்தா அப்படின்ட்டு அங்கே சொன்னாங்களா, வேறு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து தாமரை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எனக்கெல்லாம் பயம், யாரை பார்த்தா எனக்கு பயம் கிடையாது, எதாக இருந்தாலும் நான் வந்து சொல்லிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவர் எதுக்கு பார்த்தா பயமாக இருக்குது சொன்னாங்க தெரியல. அதுக்கப்புறம் வந்து நிரூப் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் சார், ஆனால் அவங்க கேட்கலை அப்படின்னோடனே, அவங்க கேட்கல ஆனால் இவங்க கேட்டுட்டாங்க, நீங்கள் சேவ்டு அப்படின்ட்டு நிரூப் சொன்னார். ஸோ பயங்கர ஹாப்பியாக எல்லோரும் இருந்தாங்க. அப்புறம் வனிதாக்கு தனியாக காஃபி கொடுத்தாங்க, போங்க எடுத்துகிட்டு வந்து குடிங்க அப்படின்ட்டு காஃபி குடிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. கொடுத்த காஃபியை கூட குடிக்க விட மாட்டேங்கிறீங்களே, எல்லாத்துக்கும் ஷேரிங் கொடுத்துட்டீங்களேன்ட்டு இருந்திருக்கும் வனிதாக்கு. ஸோ அது கண்டிப்பாக அவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர்னாலும் இவ்வளோன்னு ஒரு சாக்லேட் கிடைச்சாலும் அதில் ஹாஃபாக ஷேர் பண்ணி சாப்பிட்ற ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தனியாக சாப்பிட்றதும் நல்லா தான் இருக்கும், பட் கூட இருக்கிறப்போ கண்டிப்பாக ஷேர் பண்ணி சாப்பிட்றதுல ஒரு ஹாப்பினஸ், அது ஒரு வேற லெவலான ஹாப்பினஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஷாரிக் அவங்களோட தலைமை எப்படி இருந்ததுன்ட்டு, என்னோடய பர்சனலாக வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு தகுதி இல்லைன்னாலும், பட் நம்ம ஒரு வியூவராக வந்து ஷாரிக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டு பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்த மாதிரி இருந்தாரோ அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அவரோட தலைமை வந்து சரியாக பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். நன்னு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கல, என்ன சின்ன பையனை வந்து யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் சரியாக பண்ணலைன்ட்டு அவர் ஏன் சொன்னாருன்னு தெரியல. அவர் சரியாக பாசிட்டிவாக சொல்லியிருந்துருக்கணும். ஸோ அப்போ அவருக்கே தோணியிருக்குது நம்ம சரியாக பண்ணலைன்ட்டு. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் அதெல்லாம் ஓகே, அந்த மாதிரி ஸ்டேஜ் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து தலைவர் பதவி அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்காக எவ்வளோ பேர் எங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னப்போ கிட்ஸ் அந்த மாதிரினா டக்கு டக்குன்னு உள்ளே போக முடியுது. ஸோ அந்த மாதிரி போக முடியாமல் எவ்வளவோ பேர் ஏறிட்டு இருக்காங்க. ஃபேம் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும், நிறையா இது இருக்குன்ட்டு பண்ணுறாங்க. பட் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அங்கே போய் சரியாக பண்ணலை ஓகே, அட்லீஸ்ட் அதை மலுப்பி கிளப்பி நான் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். ரொம்ப ஓப்பனாக நான் சரியாக பண்ணலைன்னு சொல்கிறப்போ அவருக்கு வெளியில் வந்து இவரே சரியாக பண்ணலைன்னு சொல்கிறாரு, ஸோ இதுக்கு வந்து இருக்கிறாங்கன்ற ஒரு தாட்டும் இருக்கும். சேம் டைம் வந்து அவர் அவரோட மிஸ்டேக்கை ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அவரையவே குறைச்சி எடை போட்டிருந்துருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் மார்க்ஸு கேட்டாங்க. அபிராமி வந்து 5 marks கொடுத்தாங்க. ஸ்னேகன் பாலாஜியெலாம் 3 mark தான் கொடுத்தாங்க. ஜூலி 5 mark. எல்லாருமே வந்து ஒரு ஒரு இது சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ஜூலியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டானா ஒரு சின்ன ஒர்க் சொன்னால் அவர் செய்யலை அப்படின்ட்டு சொன்னாங்க. வேறு யார், ஸ்ருதி வந்து 7 கொடுத்தாங்க. நிரூப்லாம் 7, சுரேஷ் வந்து 4-6 கொடுத்தாரு நினைக்கிறேன். அபிநய் வந்து 5, பாலாஜி 5 நினைக்கிறேன். சுஜா வந்து 5, அனிதா என்ன கொடுத்தாங்க தெரியல. ஸோ எல்லோரும் ஒரு ஒரு மார்க் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம தாமரை வனிதா மட்டும் 9-8 points கொடுத்தாங்க. வனிதா வந்து 9 points. அவர் இந்த ஏஜில் இவ்வளோ சூப்பராக ஃபஸ்ட் எடுத்தவரை என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் தெரியாமல் அவர் வந்து தலைவர் பதவியை ஏற்றுக்கிட்டாரு. அதனால் அவர் ரொம்பவே சூப்பராக பண்ணாருன்னு சொன்னாங்க. ஒரு வகையில் யோசித்தாலும் ஓகே, திடீர்னு சலனாக ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்தனால அவர்னால முடிஞ்சதை பண்ணாருன்னு எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சும் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம்.
பட் ஒரு வேலை சொல்கிற மாதிரி சின்ன பையன் சொல்கிறனால அது ஆப்வியஸாக இருக்கும். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தாமரை வந்து 8 மார்க் கொடுத்தாங்க. எனக்கு சில இடத்துல தாமரை வந்து லைட்டாக கொஞ்சம் பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஜால்ராவாக இருக்கிறாங்களோன்னு இப்போ தோணுது எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ஒரு 2-3 டேஸாக. ஏன்னா பாலா மிஸ்டேக் பண்ணாங்க, அதை வந்து தாமரை வந்து எதுவுமே சொல்லலை. அவன் விருப்பம் இல்லாதப்போ நீங்களாம் ஏன் போகிறீங்க, நீ ரொம்ப நல்லவண்டா இளவண்டான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப அதிகமாக ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சொல்லிட்டா போதும், ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக பார்க்கலாம் அவங்கள, எனக்கு அதனால் அவங்கள வந்து என்னால் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியல. வனிதாவையுமே வந்து அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் இருக்கணும், நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் சார். இன்றைக்கி கூட அதெல்லாம் சொன்னாங்க எலிமினேஷன் ஆனதுக்கப்புறம். சுரேஷ் எலிமினேஷன், நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் போயிடுவீங்களோன்னு நினச்சேன், நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கணும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. ஆனால் இருக்கிறதுலையே செம்ம கிளவர் பிளேனா அது தாமரை தான். சூப்பர் பிளே, நம்ம நிறைய விஷயம் அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது அவங்க தெரிஞ்சு நடிக்கிற மாதிரி தெரியல, அது அவங்க இயல்பாகவே வந்து அவங்களுக்கு அந்த காமெடி சென்ஸு, கிளவராக இருக்கிறது யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நான் நிறைய பேர் என்னோடய ரியல் லைஃப்பில் ஒரு 4-5 பேர்த்த அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்ன தான் படிச்சிருந்தாலும் சில இடத்துக்கெலாம் போனால் நம்மளுக்கு அவங்ககிட்ட எப்படி பேச செஞ்சு. இப்போ நான் இருக்கிறேன், ஏதோ படிச்சிருக்கிறேன் நான், ஆனால் மார்க்கெட்டெலாம் போனால் என்ன விற்கிறாங்களோ ஈஸியாக நான் ஏமாற்றி கொடுத்துருவாங்க. நான் அவங்கள மாதிரி ஆளுங்களாம் போனால் ஏமாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லா நூக்கம் ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கும். ஒரு பேங்க்குக்கு போகணுன்னாலும் தெரிஞ்சிருக்கும், அவங்க சைடு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்லி திங் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து டிகிரி இருக்காதே தவிர, இல்லை ஒரு 10th 12th இருக்காதே தவிர, பட் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எங்கே கத்தி பேசணும், எங்கே பொறுமையாக பேசணும், எங்கே கிண்டல் அடிக்கணும்னு. ஸோ ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இருப்பாங்க. நான் அது மாதிரி தான் தாமரை பார்க்குறேன். ஸோ அவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துக்குமே. ஸோ அது வந்து நம்ம நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்களுக்கு ஜாலராக தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அவங்க இன்றைக்கி மார்க் போட்டதுக்கு கூட எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் இது கமல் வந்துட்டு கேட்டார், இந்த தடவை என்ன எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்களா, இல்லை வந்து பழனிக்கு பாதயாத்திரை போயிடுவாங்களா சொல்லிட்டு வந்தீங்களா எல்லாத்துக்கிட்டேயும்னு. இல்லை சார், இது வந்து பங்குனி மாதம் வந்துடும், அதனால் வந்து இதில் பஸ்ஸில் தான் போவாங்க எல்லோரும், ஸோ எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அனிதா சேவ் பண்ணாங்க, சுஜா கிட்ட குவஷின்ஸ் கேட்டாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணீங்கல்ல ஸோ குவஷின்ஸ் கேட்கலான்ட்டு. பாலா வந்து குவஷின் கேட்டார் சுஜாவை, இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன் இங்கே இருக்கிறனால ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு. எனக்கு அது வரைக்கும் தெரியாது சுரேஷ் தாத்தா ரிலேஷன் அப்படிங்கிறத, தெரில அது என்ன டைப் ரிலேஷன், ஃபாதர் ஃபிகர்னு நினைக்கிறேன், ஸோ தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வாய்ஸ் லவுடாக அவ்வளோ நாள் அவங்க அமைதியாக பேசிகிட்டு இருந்தது வந்து இன்றைக்கி லவுடாக வாய்ஸ் வந்து ஓகே கண்டென்ட் காமிப்பாங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசின மாதிரியே இருந்தது. பட் ஓகே, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணுவோம்ல, ஸ்கோரிங் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி பண்ணிட்டு நான் அவரை வந்து வேறு பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன், ஆனால் இங்கே வந்து உங்கள் கூட எல்லாத்துக்கூடையும் சேர்ந்துட்டு நான் தாத்தா தாத்தா தான் கூப்பிட்டுருக்கிறேன், ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் பாலா வந்து வனிதாக்கு கேட்டாங்க, எங்கேருந்து தான் அந்த பொலைட்னஸ் வந்தது தெரியல மேடம்க்கு, அவ்வளோ ஒரு பொலைட்னஸான ரிப்ளை பேச்சு, என்னங்கிறீங்க, அங்கே எப்படி பேசினாங்களோ. இந்த கொஷனெலாம் பதில் சொல்ல முடியாது, இது என்னோடய பர்சனல் நெக்ஸ்ட் ரெஸ்ட் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து கமல் முன்னாடி பயங்கர பவ்யமாக, ஐயோ எனக்கு தெரியாது, நீங்கள்லாம் பயப்படுறீங்கன்னா எனக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் தான் அப்படி இப்படின்னு, அதை பற்றி உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது, எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் எங்களை பற்றி ஏமாத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் தாமரை வந்து சொல்கிறாங்க, நான் யாரை பற்றி பயப்படல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க மீதி நாமினேஷன் இருந்த கண்டஸ்டன்ஸ்க்கெலாம். ஸோ ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்டு இந்த கார்டை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள், ஸோ நீங்கள் யார் சேவ் ஆகுவீங்கன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதில் வந்து ஸ்னேகனுக்கு மட்டும் வந்தது. ஸோ ஸ்னேகன் வந்து 3rd சேவ் ஆகியிருந்திருக்கார். ஆக்சுவலி நிரூப் அனிதா அதுதான் இருந்தது ஓட்டிங்கில் கூட, ஃபஸ்ட்டு நிரூப்பு, செகண்ட் அனிதா, ஸ்ருதி தான் இருந்தாங்க 3rd ஸ்ருதி, ஆனால் வந்து ஸ்னேகன் சேவ் பண்ணார். ஸோ ஸ்னேகனுக்கு கொஞ்சம் ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு.
மீதி யாருக்குமே வந்து வரல. அதுக்கப்புறம் வந்து இந்த அவார்டை பற்றி பேசினாங்க, என்னென்ன எப்படி எப்படின்ட்டு வனிதாக்கு கொடுத்தாங்க. சார் அது கொடுக்குறாங்க, ஸோ நான் அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவினைக்கு வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல, பட் ஸ்டில் அப்படின்னோடே தாமரை இந்த இடத்துல அதே இப்படி அஸ்திவாரமே வந்து வீக்காக இருந்தான்னொடனே நிறுத்தி நிறுத்து தாமரை நான் கொஞ்சம் பேசிக்கிறேன், எல்லா இடத்துலையும் நீ வந்து பேசணும்னு நினைக்காதனால நிற்பாங்க நிருப்பங்கு இருந்துட்டு ஸ்கோரிங் ஸ்கோரிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இருக்கலாம், அப்புறம் நம்மளும் இருக்கணும்னு காமிச்சுக்கணும்ல. வேற யாருக்கு கொடுக்கலான்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸ்ருதிக்கு ரெண்டு கேட்டாங்க, உங்களுக்கு ரெண்டு கிடைச்சிது ஸோ வேற யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸ்ருதி வந்து அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் தான் சார் தரணும், அந்த டாபிக் இல்லைன்னா யாருனாலும் இங்கே இருக்க முடியாது, பைத்தியங்களாட்டும் இருக்கணும், ஸோ எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அப்படின்னோடனே தாமரை கிட்ட வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரியே இருக்கிறீங்களா எப்படி நீங்கள் அப்படின்ட்டு. சார் புரியாத கேட்டுக்குவேன், தெரியாத கேட்க மாட்டேன், புரியாத கேட்டுக்குவேன் அப்படின்னாங்க. தெரியாத கேட்டாலும் தெரிஞ்சதையும் கேட்பீங்க அப்படின்ட்டு கமல்ஹாசன் வந்து கொஞ்சம் ஓட்டினார், பயங்கரமாக நகல் அடிச்சு ஓட்டினார். ஸோ அதெல்லாம் தெரியுதுல்ல, ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுதான் உங்களோட ரியலாக இருக்குமோன்ட்டு எனக்கு ஒரு ஃபீல். லைட்டாக சில இடத்துல தான் சொல்லணும், ஜாலரெல்லாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க, ஆனால் வந்து அதுதான் அவங்க ரியலாக இருக்குமோ. ஏன்னா நான் சில பேர்த்த பார்த்து வந்திருக்கிறேன், ஸோ இதே மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிறவங்கள பார்த்துருக்குறேன், ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி தோணுது, அதுதான் அவங்களோட ரியலாக இருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறம் நிருப்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க, ஒன்று நம்பி வரல, நான் என்னை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னே. நீ வந்து ஒன்று பண்ணுறில்ல, அது வந்து ஸ்ட்ராட்டஜி நீ சொல்ல மாட்டானா, மக்கள் அதை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சனால அது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்ட்டு நிரூப் ஏதோ ரெண்டு பேரும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு பற்றி சொன்னார், ரொம்ப சூப்பராக இருந்தது. காலை எழுந்தவுடன் தவளை அப்படின்னு, ஈட் த ஃப்ராக் அப்படின்னு ஒரு புக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது அவர் சொன்னது. நம்மளுக்கு எதுக்காவது இன்ட்ரெஸ்ட்டு ஏதாவது பண்ணணும், ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம வந்து டைம் கிடைக்கலன்னு சொல்லுவோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து என்னோட காலம் வரைக்கும் எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்கிறோம், டைம் கிடைக்கல, முனைப்பு இருந்தால் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்னு சொன்னார். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அது. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டைம் கிடைக்கும், அதுதான் அவர் சொல்கிறாருல்ல. ஸோ அவர் சொல்கிற வேர்ட்ஸுக்கு ஒன்றும் அது அற்புதமாக இருக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் யாரை காணவில்லை அப்படின்னு இதில் டைட்டில் வச்சுருந்தாங்க, பிக் பாஸில் அந்த ஹாட் ஸ்டாரில் ஸ்னேகனும் ஜூலியும் தான் அவங்க டார்கெட் அப்படின்னு. ஸோ ஸ்னேகனும் ஜூலியும் தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸ்னேகன் வந்து கிச்சன்லேயே இருக்கிறத அவர் அதிகமாக இங்கே பார்க்க முடியல அப்படின்ட்டு பாலாஜின்னு தாமரை சொன்னாங்க. ஸ்னேகனை வந்து கிச்சன்லேயே இருக்கணுன்னே புதுசாக கல்யாணம் வரல, ஸோ அவர் கிச்சனில் தான் இருப்பாருன்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் கமல். அவங்க வந்து ஷுஜாலாம் வந்து ஜூலி சொன்னாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாரும் ஜூலி ஸ்னேகன் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அபிராமி மட்டும் அபினே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு உங்களை வந்து இங்கே தான் காணும்னு சொல்கிறாங்கன்னு, வெளியில் நீங்கள் இருக்கிறீங்க ஸோ நீங்கள் சேவ்டு ஜூலியை சொன்னார் சேவ்டுன்னு. ஆனால் வந்து இது குஷியிலே இருந்துட்டே கூடாது, இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், இன்னும் நல்லா தெரியணும் வெளியில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக அப்படின்னாங்க. அப்புறம் தாமரை இன்னும் காணோம், உங்களை பல எப்படி பார்க்க முடியலையே, காணணுன்னே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ அப்படின்ட்டு கமல்ஹாசன் வந்து தாமரைக்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் பாலாஜி பாலாஜி கிட்டமே வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில் தெரியலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் அபிநய் சேவ்டு சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து அபிநய் ஆர் சுரேஷ் தான் வந்திருக்கணும், ஆனால் வந்து வனிதா ஆர் சுரேஷ் வந்தாங்க. அண்ட் சொல்ல போனால் அபிநய் தான் வந்துட்டு எலிமினேட் ஆகிருக்கணும். ஓகே, பெரிய எடுத்தாலனா 1 வீக் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்ல, ஸோ அந்த கான்செப்டில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்து தாமரை இந்த சிங்கக்காலம் இறங்க போகுது பாருங்கள் இனிமேல் தான் அப்படின்ட்டு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எலிமினேஷன் இல்லை இல்லைன்னு சொல்லி வனிதா சொன்னால் தான் பெசம் வனிதா கணிதான்னு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்புறம் வந்துட்டு எல்லோரும் எலிமினேஷன் இல்லைன்னு நினச்சா அப்படியெல்லாம் கிடையாது, எலிமினேஷன் இருக்க சொல்லி சுரேஷ் நேம் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் கைண்ட் ஆஃப் ரொம்ப ஷாக்கெல்லாம் இல்லை யார் ஃபேஸ்லேயும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு சுரேஷ் எலிமினேட் ஆகிட்டாங்க, காயின்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. யாராக தலைவராக சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்னேகனை சூஸ் பண்ணுற வைஸ் கேப்டனாக இருந்தது. பாலாஜி வந்து தத்தா தத்தா கோவம் தத்தா, லாஸ்ட் டைமும் இதே தான் பண்ணார் அவர், இனிமேல் கோவப்பட்டு என்ன பண்ணுறது, நீ தான் சண்டை போட்டு வெளியில் அனுப்பிச்சிடா என்ன அப்படின்னு மனசில் நினச்சிப்பாருன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக புரிஞ்சு நடத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் அவருக்கு வச்சிருந்த அந்த பேட்சஸு
ஏதோ பரட்டை அந்த பேட்சஸ்லாம் வச்சுருந்தாருல அப்புறம் அந்த தொப்பி மாதிரி போடுறது அதையெல்லாம் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. சுஜாக்கு பெரிய கவலை அவர் போனதை விட வெளியில் போய் அவங்களோட ரிலேஷன் கல்யாணம் அட்டன் பண்ணுவாங்க. ஐ திங்க் ஸ்ரீபிரியா அவங்க மகன் நினைக்கிறேன். ஸோ அவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணுவீங்க, என் விஷஸ் கன்வே பண்ணிடுங்கன்னு அனிதா அப்படியே யூஸ்வலாக அப்படி ஒரு கையை கட்டிட்டு இப்படியே பண்ணிருப்பாங்களா. ஸோ அந்த கால்குலேட்டிங் அப்படியே டச்சக் 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 டச்சக்னு மைண்டில் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அனிதாக்கு. எப்படி இவர் போனார், எப்படி போனார், எப்படி போனாருன்னு. ஆனால் ஓடிட்டு இருந்ததுக்கு என்ன ரீசன்னா பேசலாம். ஸோ இவெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க, அப்புறம் அவருக்கு சாங் போட்டாங்க. நீ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்கள் இருப்பீங்கன்னு கமல் சொன்னார். ஆனால் அவரோட ஃபேஸில் டிசப்பாயின்மெண்ட் ரொம்பவே தெரிஞ்சுது. எல்லோரும் பை சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் இங்கே கமல்கிட்ட வந்ததுக்கப்புறம் ரொம்பவே டிசப்பாயின்ட் தெரிஞ்சுது. அப்புறம் அவருக்கான ஏவி போட்டாங்க, நல்லா இருந்தது ஏவி பார்க்குறதுக்கு. அப்புறம் எல்லாத்துக்கிட்டேயும் பேசினாங்க, பேசிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தாமரை பாலாஜியில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பாலாஜி வந்து அவரோட ஃபீலிங் சொல்லிட்டு இருந்தார், அப்பா அம்மா மிஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு செய்ய முடியல என்னால் அப்படின்ட்டு டின்னர் கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து குஷ்பு இட்லி சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு இருந்தது. இங்கே வந்து ஒரு விஷயம், பாலாஜியும் ஸ்நேகனும் நோட் பண்ணியிருக்காங்க போர்டில் வந்துட்டு, அனிதா வந்து வீக் எண்ட் ஒன் நீதி வென்றது, நேற்று வந்து நீதி வெல்லும்னு எழுதியிருந்தாங்களாம், இன்றைக்கி வந்து நீதி வென்றது. ஸோ இதை வெளியில் போய் சுரேஷ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க யூடியூப் சேனலில் வச்சு கிழிச்சிருவாரு, ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து ஆனால் அனிதா தேவையில்லாமல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் சொல்லலாம், அதுக்கு ஒரு ஸ்டோரி கிரியே, அவர் எப்படி பெற்றாலும் தெரியும், அதுக்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அதை வந்து கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவீங்கன்னா நார்மலாக சொல்லியிருக்காங்க. அவர்னால விளையாட முடியலன்னா வேறு யார் மேலாம் சொல்லி விளையாட வரணும், அதோடு முடிச்சிருந்துருக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே தள்ளி விடணுன்னே நான் என்ன உங்களுக்கு சொம்பு தூக்கணுமா அப்படின்ட்டு, என்னன்னு கேட்க போனதுக்கு நான் என்ன உங்களுக்கு சொம்பு தூக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ அதுதான் ரியல் அனிதா. இப்போ சரி ஓகே, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு வெளியில் வந்து போயாச்சு, அவர் நீதி வென்றதுன்னு போடுறதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஆட்டிடியூடாக ஒரு நான் ஃபீல் பண்ணேன். நான் ஹெட் வெயிட் இருக்கிற மாதிரி ஸ்நேகனும் வந்து அதான் சொன்னார், இதெல்லாம் ரொம்ப டூ மச், ரொம்ப தேவையில்லாத வம்பு, இதெல்லாம் ஏன் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மாலாஜியும் வந்து அதே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்து நீங்கள் கேப்டன் ஆகிட்டிங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சுரேஷ் பற்றி சொன்னாங்க, ஆக்சுவலி வந்து சுரேஷ் வந்து ஓட்டவாயி, அவர் வந்து மனசில் எதுவும் இல்லை, ஆனால் வந்து ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லி, எப்படியாவது ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லி அவர் ஏதாவது ஒன்று ட்ரெண்டிங் ஆகணும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் மனசில் எதுவும் இல்லை ஓட்டவாயி அவர் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து நடந்தது நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு கீப்பிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டேக்கு என்ன பிளான் பண்ணலாம், செய்யலாம், இட்லி தோசை மஷ்ரூம் தோசைலாம் வந்தது. ஸோ அனிதாவோட இந்த ஆட்டிடியூட் வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆட்டிடியூட் காமிச்ச மாதிரி தான் இருந்தது. அண்ட் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர கால்குலேஷனில் அவர் எப்படி போயிருப்பார், எதுக்காக போயிருப்பார், அவங்களோட மைண்டில் அவர் போகிறப்போ ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கு, ஓகே அப்படின்னா வந்து நம்மளை இது பண்ணனால தான் அவர் போயிருப்பார், இல்லைனா இந்த மாதிரிலாம் பேசினா செஞ்சால் போயிடுவாங்க அப்படின்னு ஏதோ கால்குலேட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு செக்யூர் போர்டு மாதிரி இங்கே தொட்டால் அங்கே போகுன்ற மாதிரி. ஸோ அந்த கால்குலேஷன் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீதி வென்றது போட்டதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டூபிடிட்டியாக இருந்தது. ஒருத்தவங்க வெளியில் போயிட்டாங்க, அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுங்கிறதே வந்து, இதே வந்து அனிதா போயிட்டு இப்படி யாராவது சொல்லியிருந்தால் அவங்க அமைதியாக இருப்பாங்களா நினச்சி பாருங்கள். எவ்வளோ பேசுவாங்க, இவ்வளோ வந்து பப்ளிக்காக வந்து சொல்கிறவங்க, அவங்க பப்ளிக்காக இருந்து இதை வியூ பண்ணுறப்போ, இவ்வளோ ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற பொண்ணு பிக்பாஸில் இல்லாமல் பப்ளிக்காக இருந்து வியூ பண்ணுறப்போ எவ்வளோ குறைகள் சொல்லுவாங்கன்ட்டு தெரியல. ஸோ ஒருத்தவங்க கேமை விட்டு வெளியில் போயிட்டாங்க, அந்த இதுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்துடணும், அந்த அன்னைக்கே பண்ணணுன்ட்டும் அவசியம் இல்லை. சரி ஓகே, அப்கமிங் டேஸில் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ என் வீடியோ கொஞ்சம் தான் பார்க்குறீங்க, ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் வந்து எதோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் லைட்டாக அப்படியே வந்து டிசப்பாயிண்ட் ஆகுது. பட் அகெயின் அண்ட் அகெயின் திருப்பி போட்டு நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இந்த சேனல் என் கையை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு இதுதான், இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா சுரேஷ் தாத்தா போவாங்களான்ட்டு? நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட்லாம் இல்லை, நான் அபிநய் போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா அவர் அந்தளவுக்கு கொஷினே பண்ண மாட்டேங்கிறார், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருந்தாலும் சாஃப்ட் ஸ்போக்கன்லேயே கொஷின் பண்ணிக்கலாம் வனிதாவை.
ஷாரிக்கு கொஷின் பண்ணிக்கலாம், பாலா கொஷின் பண்ணிக்கலாம். பட் எங்கேயுமே கொஷின் பண்ணாது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அங்கே போய் அமைதியாக இருக்கிறதுக்கு அங்கே போகிறது வேஸ்ட்டு. பிக் பாஸ்க்கு எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் மடிச்சு பிடிச்சி சண்டை போட்டால் தான் ஓட்டு உழுகும், அது ஒரு இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து அந்தளவுக்குலாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்டு அவர் வந்து இருந்திருந்தா ஒரு ஜாலியாக சில இடத்துலலாம் காமெடி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு இருந்திருக்கும் எனக்கு தெரியும், அவர் வந்து கண்டென்ட்டுக்காக நிறைய இடத்துல சண்டை போடுறாருன்னு. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்து செஞ்சுருக்கலாம், பாரு பாருங்க எப்படி ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இந்த பிக் பாஸை பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வனிதாக்கு பயங்கர பீதி ஆகிடுச்சு, ஐயோ ஐயோ நம்ம ஒரு வாரத்துலேயே போகிறோமானு. அம்மா தெய்வமே உங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க, நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்க அப்படின்ட்டு நம்ம யார் தாமரை அக்கா வந்து சொல்லிட்டு வாங்க கவலை போகலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நாள் இருக்கிறாங்கன்ட்டு. வேறு என்ன, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நாளைக்கு மீட் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, மச்ச லவ், காட் பிளஸ்.